இசை என்றால் இளையராஜா. சோ இசை என்றால் இளையராஜா கான்செப்டுக்காக நம்ம வைகை புயல் வடிவேலு சார் வந்திருக்காங்க. சார் வணக்கம் சார். சோ நம்ம மதுரை மண்ணில் இளையராஜா சார் கூட சேர்ந்து பாட போறீங்க, சோ இத பத்தி சொல்லுங்க சார். அதாவது இளையராஜாங்கிறவர் வந்து சாதாரண மனிதர், அதாவது இசை சக்கரவர்த்தி. அவர் நம்ம மதுரையில் வந்து பாடும்போது அது மக்கள், மதுரை மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்கள் எல்லாருமே, உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது இன்னொரு குறிப்பான விஷயம் என்னன்னா, அந்த மேடையில் இந்த வடிவில் ஏறலாம் அப்படின்னா அது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பக்கத்துல போய் நிக்கிறக்கே எனக்கு என்னன்னா, ஏன்னா பெரிய ஜாம்பவான் அவர் இசையில போய் பாடி நானும் ஒரு ரெண்டு பாட்டை பாடணும்னு ஆசைப்பட்டேன். அதை உண்மையிலே நிறைவேறிச்சு. எனக்கு என்னை கூப்பிட்டாங்க, கண்டிப்பா நான் வர்றேன். பிள்ளை ஷூட்டிங் முடிச்சுட்டு மாமன் ஷூட்டிங் முடிச்சு நேரங்க வந்து நாளைக்கு முன்னாடி ஏறேன். ஏறி ஐயா பக்கத்துல இருந்து அவர் பாட்டு அவர் இசையில பாடலாம்னு இருக்கேன். பார்ப்போம் நாளைக்கு நல்லபடியா எல்லாமே பயங்கரமா இருக்கு. ஆனா எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஒன்னொரு விஷயம் மட்டும் சொல்லியிருக்கேன், உடம்புல ரெண்டே ரெண்டு விஷயம் தான் உடம்புல ரத்தத்தோட ரத்தம் சேரும். அது என்னன்னா, ஒன்று இசை, சிறந்த இசை, இன்னொன்று சிறந்த நகைச்சுவை. இப்ப நான் இந்த மேடைகளை வந்து எனக்கு சம்மந்தம் நான் வந்து காமெடி பண்றதுக்கு இந்த மாதிரி கிடையாது. பட் அவர் இசையில அவர் கூட ஏதோ ஒன்று ரெண்டு பேசிட்டு அவர் கூட சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு பாட்டு பாடலாம்னு வந்திருக்கேன். அதுக்கு அவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சது எனக்கு. நாளைக்கு எல்லாரும் பார்ப்பீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா சார். சோ இசையோட சேர்ந்து நாளைக்கு நம்ம மதுரையில நம்மளுடைய வைகை புயலோட நகைச்சுவை அவருடைய பாட்டு இருக்க போது கண்டிப்பா மதுரைக்கு நாளைக்கு ஒரு சிறந்த திருவிழா தான். சோ இந்த திருவிழாவை கண்டிப்பா எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம்.